உலகம் முழுவதும் வாழக்கூடிய புது வசந்தம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகளுடைய அநேக நல்லாசிகள் வாழ்த்துக்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் முதல்ல இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் கன்னிராசி நேயர்களே. பிறக்கின்ற இந்த 2021 எல்லா வகையிலும் கன்னிராசி அன்பர்களுக்கு நிலையான மகிழ்ச்சி, வாழ்க்கையில சந்தோஷம், நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், அதே போல தேவையான உயர்வுகள், வளர்ச்சி, ஆரோக்கியம், இந்த எல்லா விஷயமும் கன்னிராசி நேயர்களுக்கு கிடைக்கட்டும் என்று அருளாசி செய்கிறேன், வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அதோடு சேர்ந்து அத்தனை இன்பங்களும், மேற்சொன்ன அத்தனை செல்வங்களும் கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று என் அன்னையாகிய வாராகி அம்பாளை பிரார்த்திக்கின்றேன். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு, பிறக்கின்ற 2021 வருடம். இந்த 21 எப்படி சாமி இருக்கும்? ஆங்கில புத்தாண்டு 2021 வருஷம் எங்களுக்கு எப்படி சாமி இருக்கும், கன்னிராசிக்கு எப்படி சாமி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கன்னிராசி நேயர்களே, 2021 எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையை செய்யும். எல்லா வகையிலும் கன்னிராசிக்கு 2021 நன்மையை செய்யும். சந்தோஷமான வருஷமாக இருக்கும். பல புதிய முயற்சிகளிலே வெற்றி பெறக்கூடிய அல்லது புதிய முயற்சிகளில் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய அனுகூலமான வருடமாக இந்த 2021 உங்களுக்கு இருக்கும். சரி, சந்தோஷம் சாமி. அதே போல் இந்த 2021 எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, கடந்த வருடங்கள் 2020 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, ஏ 2020 அதுக்கும் முன்னதாக, அதாவது கடைசியாக நடந்த உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்த ராகு, அப்போ கிட்டத்தட்ட 18 மாதங்கள் அப்படின்னு சொல்லலாம், 2 வருஷம் அப்படின்னே கூட வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த 2019-2020 இந்த 2 ஆண்டுகளுமே கன்னிராசி அன்பர்களுக்கு போராட்டம் நிறைந்த மாதமாக அல்லது போராட்டம் நிறைந்த வருடமாக அமைந்திருக்கும். கடந்த 2 வருடங்களாகவே கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைந்த போராட்டங்கள் நிறைந்த வருடங்களாக இருந்திருக்கும். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தொழில்துறையை பொறுத்தவரையிலே அல்லது உத்தியோகத்துறையை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களுக்கு மிகுந்த இடர்பாடுகள் நிறைந்ததாக இருந்திருக்கும். புரிதுங்களா? நிறைந்த இடர்பாடுகள் நிறைந்ததாக இருந்திருக்கும். தொழில்துறையை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களுக்கு மிகுந்த போராட்டம் நிறைந்ததாக இருந்திருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்த ராகு ஒரு சில நேரங்களில் பெரிய வாய்ப்புகளை அவர் உருவாக்கி கொடுத்திருப்பார். எப்படிங்க, ராகு 10ல் இருந்ததுனால எந்த கன்னிராசி அன்பர்களுக்கெல்லாம் தசாபுத்தி நல்லா இருக்கோ அல்லது ஜாதகம் நல்லா இருக்கோ, ஜாதகம் வலுவானதாக இருக்கின்றதோ, நல்ல தசாபுத்தி நடக்குதோ, அவங்களுக்கெல்லாம் கடந்த 2 வருடங்களில் ராகு பகவான் ஒரு அபரிமிதமான வளர்ச்சி, ஒரு ஹையர் டெவலப்மெண்ட், அல்லது அந்த ஹையர் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான இன்ட்ரடக்ஷன், அது யார் மூலமா வரணும், யாரை சந்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி, அப்போ அந்த பேர் புகழ் அதோடு சேர்ந்த வளர்ச்சியும் கொடுத்திருப்பார் ராகு. அதே சமயம் எந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஜாதகம் சரியாக இல்லையோ, ஜாதகம் வலுவாக இல்லை, தசாபுத்தியும் சரியானதாக இல்லை என்று சொன்னால், அந்த கன்னிராசி நேயர்களுக்கு எல்லாம் நான் சொல்கிறது தாங்க, தொழிலில் போராட்டமாக இருந்திருக்கும்.
தொழில்னு இல்லைங்க, நீங்கள் வந்து வர்த்தகமாக இருக்கலாங்க, வியாபாரமாக இருக்கலாம், அல்லது வந்து கமிஷன் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாக இருக்கலாம், ஏன் உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கலாம், வேலைக்கு போகிறவங்களாக கூட நீங்கள் இருக்கலாங்க. அப்போ தொழில்னு சொல்லிட்டால் அது எல்லாருமே நீங்கள் அதுக்குள்ளே வந்துடணும். தனியாக ஒருத்தர் வந்து நான் ஒரு கோவில் பூஜைக்கு போகிறேன் சாமி, இப்போ அதே உதாரணம், அப்போ நீங்கள் உங்கள் தொழில் தான், உங்கள் தொழிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நான் ஒரு தள்ளுவண்டியில் வியாபாரம் பண்ணுற சாமி, அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அது தொழில் தான். ஒரு பெரிய கம்பெனிக்கு நான் முதலாளி, நீங்களும் முதலாளி தான். அப்போது தொழில்னு சொல்லிட்டாலே நீங்கள் மளிகை கடை வச்சுருக்கலாம், தள்ளுவண்டி வச்சுருக்கலாம், ஐஸ்கிரீம் வைக்கலாம், நீங்கள் என்ன வேணும்னாலும் தொழில், அவ்வளோதான். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் கன்னிராசி நேயர்களே, கடந்த 19 20 இந்த 2 ஆண்டுகளும் 10 ராகு இருந்ததுனாலே ஒரு சில கன்னிராசி நேயர்களுக்கு அற்புதமான இன்ட்ரடக்ஷன்லாம் கிடச்சி அது மூலமா ஒரு அடுத்த படிக்கு முன்னேற்றத்தை கொடுத்துருப்பார் ராகு. அதன் மறுபக்கமாக எந்த கன்னிராசி அன்பர்களுக்கெல்லாம் ஜாதகம் சுமாரானதாக இருக்கிறதோ அவங்களுக்கு எல்லாம் போட்டு வானில் போட்டு பரட்டி பொருட்டி எடுத்திருப்பார். அப்போ இந்த நிலை மாறுமா? இந்த 2021 சாமி, 19 20 விடுங்க சாமி, 19 20 பற்றி பேசாதீங்க, அது நடந்து போன விஷயம், முடிஞ்சு போன விஷயம், அதுதான் எங்களுக்கே தெரியுமே. இப்போ அதை பற்றி எதுக்கு சாமி பேசிக்கிட்டு இருக்கீங்க? 2021 சொல்லுங்க, எதிர்காலத்தை சொல்லுங்க சாமி. ஆமாம் சார், ஆனாலும் அந்த விளக்கங்களை எடுத்துக்காட்டோடு சொன்னால் தான் மேட்சிங்கும் டிஃப்ரெண்ட்டும் என்ன தெரியும் உங்களுக்கு. அப்போ கடந்த காலங்களை போல அல்லாது இந்த 2021 உங்களுக்கு நன்மையை செய்யும். கடந்த காலங்களை போல அல்லாது இந்த 2021 உங்களுக்கு நன்மையை செய்யும். இதை எப்படி சாமி நான் நம்புறது? இதை தான் ஒரு ஒரு பயிற்சிக்கும் நீங்கள் இதே தான் சொல்கிறீங்க. யூடியூப்பை திறந்தோம்னாக்கா நாங்களும் எத்தனையோ குரு பயிற்சிகளை பார்த்துட்டோம், நாங்களும் எத்தனையோ சனி பயிற்சிகளை பார்த்து விட்டோம், நாங்களும் எத்தனையோ ராகு கேது பயிற்சிகளை பார்த்து விட்டோம். குரு அதிசாரங்கிறீங்க, குரு வக்ரம்ங்கிறீங்க, சனி வக்ரம்ங்கிறீங்க, இப்படியே தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே தவிர, ஆனால் ஒரு காலமும் ஒரு நாளும் கன்னிராசி நேயர்களுக்கான சூழ்நிலை மாறியதாக தெரியவில்லை சாமி அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடியது காதில் விழுது. ஆனால் கன்னிராசி நேயர்களே, காலமும் நேரமும் கசிந்திருக்கிறது, காலமும் நேரமும் கன்னிராசி அன்பர்களுக்கு உதவி செய்கிறது. எப்படி உதவி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது நாள் வரையில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகன யோகம் வீடுமனை, சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4 இடத்தில் இருந்து வந்த சனியும் குருவும் கேதுவும் சற்றே இடம் பெயர்ந்து கேது ஆல்ரெடி மாறிட்டாருங்க. இப்போது 4 இடத்துல இருக்கிற தனுசில் இருக்கக்கூடியவங்க குருவும் சனியும் தாங்க. அப்போ நான் நீங்கள் இந்த அநேகமாக இந்த புத்தாண்டு பலன் கேட்கின்ற பொழுது குருவும் மாறியிருப்பாருங்க, சனியும் மாறியிருப்பாருங்க, நீங்கள் கேட்குற தேதியை பொறுத்து இருக்கு. அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த 2021 பிறக்கின்ற பொழுது 4 இடம் உங்களுக்கு சுத்தமானதாக இருக்கும். சுகஸ்தானம் கெட்டு போகலை, ஏற்கனவே சுகஸ்தானம் கெட்டு போயிருந்தது, அதனால் கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்க வேண்டிய சுகங்கள் கெட்டு போயிருந்தது தான் உண்மை. ஆனால் இது சாமி நீங்கள் இப்போ தான் சாமி எனக்கு புரியுது, ஒவ்வொன்றும் நீங்கள் அழகாக சொல்லும்போது தான், விளக்கமாக சொல்லும்போது தான் சாமி எனக்கு தெரியுது. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் எந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணாலும் எந்த சேனல் ஓப்பன், கன்னிராசினியர்களுக்கு அப்படி இருக்கும் போது கன்னிராசினியர்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், அற்புதமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க சாமி. அதை நம்பி தான் சாமி நான் உட்கார்ந்தேன். இது அந்த மாதிரி ஜோசியம் இல்லை, இது மருத்துவ ஜோதிடம். ஒரு டாக்டராக பார்க்கணும், மருத்துவ ஜோதிடம். அப்போது இந்த 2021 கன்னிராசிக்கு சிறப்பான வருடமாக இருக்கும் எதை ஆதாரமாக வச்சு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் 5 இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வபட்டிய ஸ்தானத்து ராசிக்கு 5
நீங்கள் எந்த லக்னமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் இப்போ சொல்கிறது ராசியை அடிப்படையாக கொண்டது. அதுவும் கன்னிராசினியர்களே என்று சொன்னால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு பொதுவான பலனாகும். இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இல்லை, நீங்கள் அதுக்கு உங்களுக்கு தனியாக பொருந்தணும் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற பொழுதுதான் அதை உறுதியாக சொல்ல முடியும், துல்லியமான பலனை சொல்ல முடியும். சரி, இப்போ எதை ஆதாரமாக கொண்டு கன்னிராசிக்கு நல்லா இருக்குது சாமி அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஒரு பக்கம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வரக்கூடிய குருவும் சனியும், சாமி இப்போ தானே சொன்னீங்க குருவும் சனியும் சேர்ந்திருந்தால் அது ஒரு தோஷம், அது குற்றமான இணைவு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இயற்கை சுபரான சூரியனுக்கு அடுத்ததாக மிகப்பெரிய ஒளி கிரகமான மிளிர்கின்ற கிரகமாக விளங்கக்கூடியது குரு. சந்திரன் இருக்காரு, சந்திரனுக்கு அப்புறம் யார் ரொம்ப ஒளிர்கின்ற கிரகம்னு பார்த்தீங்கன்னாக்கா வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு. ஆனால் மிக இருண்ட இருள் கிரகம் சனி. அப்போது இந்த ஒரு ஒளி கிரகம் ஒரு ஒளியற்ற கிரகம், எப்படி சாமி வெளிச்சமும் இருட்டும் ஒன்றா மேட்சாக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டும் தோஷம் தானே. அப்போது இருட்டில் ஒரு ஒளி கிடைச்சா தானே உங்களுக்கு வந்து வெளிச்சம் தெரியுது, அது மூலியமான உங்களுக்கு வழி கிடைக்கும். அதை போல் குருவும் சனியும் சேர்ந்திருப்பது ஜாதகத்தில் சேர்ந்திருப்பது ஒரு தவறு, புரிதுங்களா? அது பிரம்மகத்தி தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆனாலுமே கூட அந்த குரு சனி தொடர்பு ஏற்பட்டால், சேர்க்கை ஏற்பட்டால், நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு அது எந்த பாவத்தில் இருக்காங்களோ, இப்போது கன்னிக்கு அஞ்சாம் பாவத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது பூர்வ ஜென்ம கர்மா பிரகாரம் கன்னிராசி அன்பர்களுக்கு என்னெல்லாம் நியாயமாக கிடைக்க வேண்டியது இருக்கோ பாக்கியங்கள், குரு எதுக்கு அதிபதிங்க? நன்மைக்கு எல்லாம் அவர் அதிபதி. ஏதோ திருமணத்துக்கு மட்டும்தான் நம்ம அவரை பார்க்குறோம், கல்யாணத்துக்கு குரு பலன் இருக்கான்னு பார்த்துட்டு அதோடு நம்ம அவரை எடுத்து இறை கட்டிட்டோம், அவ்வளோதான். அதோட பத்துக்கு குரு பண்ணால் மட்டும் நம்ம திட்டம் பத்தில் குரு பண்ணால் பதவியை குலைப்பார், அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் குரு எதுக்கெல்லாம் காரணமானவருங்க? எல்லாவற்றுக்கும் நீங்களே குரு தான். இதுதான் பிருகுநாடி ஜோதிடத்தில் இதை தான் சொல்கிறாங்க, லக்னமே தேவையில்லை, எங்கே குருவுக்காரோ அதுதான் ஜாதகர், அவன்தான் உயிர், அவரே ஜாதகர்னு சொல்லு அப்படின்னு பிருகு சொல்கிறார். அப்போது கன்னிராசி நேர்களே அஞ்சல குரு இருக்கின்ற பொழுது பூர்வ புண்ணிய இந்த இகஜன்ம பூர்வ ஜென்ம ஜென்ம ஜென்மாந்திரேஷு பால்யே வயசே கௌமனே எவ்வாறே இந்த நான்கு பருவங்களிலே குழந்தையாக இருந்திருந்து வாலிபத்திலிருந்து வயோதிகம் வரையிலும் இப்பிறவியில் நான் செய்த அத்தனை தர்மங்களுக்கும் அதர்மங்களுக்கும் ஏற்ப பாவ புண்ணிய பலனை தர வேண்டும் என்று சொல்வதைப் போல பாவங்களுக்கான பலனை சனி பகவானும் புண்ணியத்திற்கான பலனை குரு பகவானும் சேர்ந்து தர இருக்கின்றார்கள். ரெண்டோ அதோடு மட்டும் இல்லைங்க, அங்கே குரு பகவான் நீச்சம் அடைகிறார், அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும். நீச்சமடைந்த குரு எப்படி நீச்சமடைகிறாரு? ராசிநாதன் கூட நிற்கிறாரு. அப்போது அந்த சனி உங்களுக்கு நன்மையை செய்வார், அந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார். ஆறில் தான் சனி பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடாது, ஐந்தில் இருந்தால் மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான், நல்லது தான் உங்களுக்கு செய்வார், குறை வேண்டாம். அதோடு மட்டுமில்லை, இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு, இந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு சனி குருவுக்கு தொடர்பு ஏற்படுது. அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சனி குரு ராகு கேது இந்த நான்கு வருட கிரகங்களுடைய தொடர்பும் கிடைக்கின்றது. அப்போ ஒரு கிரகம் இல்லைனாலும் இன்னொரு கிரகம் உங்களை கை தூக்கி கொடுக்கும், உங்களை ஏற்றிவிடும்,
வாழ்க்கை படிக்கட்டிலே உங்களை உயர்த்தி வைக்கும் கவலை வேண்டாம் கன்னிராசி நேயர்களே. நல்லது நடக்கும் கன்னிராசி நேயர்களே, வளர்ச்சி இருக்கும் கன்னிராசி நேயர்களே. நீங்கள் தொழில் துறை செய்பவராக இருந்தாலும் சரிதான், வர்த்தகம் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அல்லது வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் சரிதான், ரியல் எஸ்டேட் செய்பவராக இருந்தாலும் சரிதான், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், பில்டர்ஸ் வேலை செல இந்த பில்டர்ஸ் ஆக பில்டர்ஸ் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், ஏன் இன்னும் எத்தனை எத்தனை வியாபாரிகள் நகை வியாபாரிகள் இருக்காங்க, ரியல் எஸ்டேட்டில் அந்த வாங்கி நிலத்தை வாங்கி கொடுக்குறவங்க இருக்காங்க, ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, இப்படி விவசாயிகள் இருக்காங்க, மளிகை கடையிலேருந்து நகை கடையிலேருந்து துணி கடையிலேருந்து செப்பல் கடையிலேருந்து எல்லா வியாபாரமும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அந்த தொழிலிலே ஒரு முன்னேற்றம் இருக்கும் கன்னிராசி நேயர்களே, கவலை வேண்டாம். அதுவும் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கன்னிராசி நேயர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நன்மை உண்டு. எப்போ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஏதேனும் ஒரு வளர்ச்சி, அது ஒரு வரவேண்டிய பணம் வந்து சேரலாம், கொடுத்த பணம் தாமதமாயிருக்கும் அது வந்து சேரலாம், அதே போல் கொடுக்காதவங்க கொடுக்குறேன்னு சொல்லலாம், வம்பு வழக்கு இருந்தால் அது முடிவுக்கு வரலாம், கடன் பிரச்சனை இருந்தால் அது பாதி அடைச்சி தீரலாம், அதே போல் பிரிவுகள் இருக்குமே ஆனால் உறவு முறைகளில் பிரிவுகள் இருக்குமே ஆனால் பெற்றவங்களை பிரிஞ்சிருக்கிறது, பிள்ளைகளை பிரிஞ்சிருக்கிறது, பிள்ளைங்க வேணாம்னு சொல்கிறது, குடும்ப உறவுகளில் விரிசல் இருக்கிறது, இதெல்லாம் சரியாகலாம். அதே போல் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருதல், சொல்லாமல் போன மனைவி திரும்ப வருவாங்க வர்றது, அது நீங்கள் திரும்ப அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதே போல் பிரிந்து போன கணவன் திரும்பவும் வருவது, இப்படி கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த ஜூன் மாதம் கட்டாயம் ஏதேனும் ஒரு வளர்ச்சி ஒரு நன்மை நடக்கும். இப்போ உடனே கன்னிராசினியர்களாக ஒரு கேள்வி கேட்பாங்க, ஒரே ஒரு நன்மை தான் சாமி நடக்குமா அப்படின்னு கேட்பாங்க, அசட்டுத்தனமான கேள்வியை கேட்பாங்க. ஒரு சின்ன நன்மையாவது நடக்கும் கேரண்டி அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நாலு சந்தோஷமாக இருந்தால், அஞ்சு சந்தோஷமாக இருந்தால், அஞ்சு வெற்றியாக இருந்தால் அது மகிழ்ச்சியான செய்தி தானே. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எங்கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பார்க்க போகிறீங்க. எப்போ நீங்கள் எங்கிட்ட வருவீங்க சார், இந்த மாதிரி இருக்குது சார் அப்படின்னு ஏதேனும் குற்றங்கள் நடக்கின்ற போது தான் நீங்கள் வந்து சாமியோ இல்லது ஆசாமியோ தேடிக்கிட்டு வரலாம். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த சனியை குரு தாண்டுகின்ற பொழுது, பிரிகின்ற பொழுது, அல்லது அடுத்த நிலைக்கு செல்கின்ற பொழுது கன்னிராசி அன்பர்களையும் அடுத்த நிலைக்கு போயிட்டு உட்கார வச்சுட்டு தான் போவார், அடுத்த நிலைக்கு உட்கார வச்சுட்டு தான் போவார், கவலை வேண்டாம் கன்னிராசி நேயர்களே. இதை தான் நான் சொன்னேன், 2021 கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு நன்மை இருக்கும்னு இதை வச்சு தான் நான் சொன்னேன். இதே போல் தான் தொழில்துறை நல்லா இருக்கும்னு சொன்னேன், தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகம் நல்லா இருக்கும்னு சொன்னேன், பிஸ்னஸ் நல்லா இருக்கும்னு சொன்னேன், அதே போல் வரவு செலவுகள் அதிகரிக்கும் லாபம் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும். ஒரே நாள் எல்லாமே வந்துடாது உங்களுக்கே தெரியும், ஆனால் இப்போ தான் ஜனவரி பிறந்திருக்கு, ஸோ படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக கணவன் மனைவி ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் எல்லோரும் இணைந்து சேர்ந்து வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய விருப்பம். அதையும் மீறி ஜாதக கோளாறு சம்பந்தமாக கணவன் மனைவி பிரிகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இடத்துல வரக்கூடிய ஜாதகங்கள் ஒவ்வொரு ஜாதகம் கேட்கும்போது பார்த்தோம்னாக்கா ரொம்ப சமமானதாக இருக்குது. ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரெண்டு
குழந்தைகளை விட்டுட்டுலாம் லேடிஸ் வந்து வெளியில் போயிடுறாங்க. ஒரு ஆண் போயிட்டா கூட அந்த மனைவி அந்த பெண்ணானவள் எப்படியாவது போராடி குழந்தைகளை காப்பாற்றிடுறாங்க. ஆனால் ஒரு ஆணுங்கிட்ட விட்டுட்டு போகும்போது அந்த ஆண் திக்குமுக்காடி போகிறான், காப்பாற்ற முடியாமல். அப்போ நான் உண்மையிலே என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாள் இடத்துல வைக்கின்ற முக்கியமான பிரார்த்தனை என்னன்னா, இந்த மாதிரி அதர்மங்கள் தலைவிரிச்சாடுதே, இந்த மாதிரி தர்மங்களை அதர்மங்களை ஒழிக்க வேண்டும், தர்மம் தலை தூக்க வேண்டும் என்றுதான் பிரார்த்திக்கிறேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான செய்தி, முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அடியனுடைய ஸ்ரீ சிவசக்தி பீடம் ஸ்ரீ ஸ்ரீ வாராகி பீடம் சார்பாக சென்னையோ அல்லது சென்னைக்கு அருகாமையிலோ அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுக்கு ஒரு பீடம் அமைக்க வேண்டும், ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும். அந்த ஆலயத்திலே காலபைரவன் காலத்தை சகல கால தோஷங்களையும் விளக்கக்கூடிய காலபைரவன், அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பா சமீத வீமீஸ்வரமுடையான் ஸ்ரீ ஸ்ரீ அன்னை வாராகி சன்னதிகளை அமைத்து ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அடிப்படை நோக்கம். அங்கிருந்து தான் நமக்களை தேடி வரக்கூடிய கஸ்டமருக்கு அவங்கள துன்பங்களை அறிந்து அந்தந்த பிராய சித்தங்களை அங்கேயே அவங்களுக்கு செய்து கொடுத்து அது மூலயமா அவங்கள வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம். ஆனால் இதெல்லாம் ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்குமே தவிர கோவில் கட்ட ஆரம்பிக்கலாமன்னு கேட்டால் இடம் இல்லை. அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு சென்னைக்கு அருகில் இதேனும் ஆலயம் கட்டுவதற்கு மனம் இருந்தால், சாமி எனக்கு ரெண்டு மூணு இடம் இருக்குது சாமி, நீங்கள் தாராளமாக இதெல்லாம் நீங்கள் கோவில் கட்டிக்கோங்க, நான் ட்ரஸ்ட்டுக்கு அதை எழுதி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்குமே ஆனால் தர்ம காரியத்திலே செயல்பட வேண்டும் அல்லது ஆலயம் கட்டுறதுக்கு இடம் கொடுக்கணும்னு ஒரு மனசு இருக்குமே ஆனால் தாராளமாக கீழே உள்ள நம்பருக்கு ஃபோன் செய்து நீங்கள் சொல்லலாம், கொஞ்சம் தொடர்பு கொள்ளுங்கள். எனக்கு எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம், அன்னை வாராகிக்கு செய்யுங்கள், அவள் உங்களை வாழ வைப்பாள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி பிரிந்து வரக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று அருளாசி செய்கிறேன், வாழ்த்துகிறேன். சரி, அதே போல தான் திருமண யோகம், அதே போல தான் குழந்தை பாக்கியம். இந்த திருமண யோகமும் குழந்தை பாக்கியமும் இந்த வருடம் நிச்சயம் கன்னிராசி அன்பர்களுக்கு கட்டாயம் இருக்கும், கவலை வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு, எல்லாமல்ல வாராகியானவள் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையை செய்யட்டும் என்று வாழ்த்துகிறேன், அருளாசி செய்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். வாழ்க வளமுடன்.